அடைக்கப்பட்ட வாசல்களை கத்தர் திறக்கிறாராக. யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து கத்தர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக தான் கத்தர் இந்த புதிய மாதத்தில் போக போகிறார். அந்த ஒரு சகோதரன், நல்ல ஊழியர் செய்த ஒரு சகோதரன், அவனை அந்த சகோதரனை பிடித்து ஒரு சிறுசாலையில் அவங்களை போட்டு விட்டுறாங்க. சிறுசாலையில் போட்டதுக்கு அப்புறமா அந்த அந்த சகோதரனை ஒரே அடி அடிக்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே. ஜெயிலுக்குள்ளே அடிச்சோன்னா அவருடைய கால் எல்லாம், அந்த எலும்புகள் எல்லாம் முறிந்து போகிறது. அந்த எலும்புகள் நடக்காதபடி அவர் கால் மாறி போனது. அப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கும் போது பல கிறிஸ்தவர்கள் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க. அப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த சகோதரனை பார்த்து சொன்னார்களாம், என்ன பிரதர் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, என்ன பிரதர் நீங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த சகோதரனுக்கு ஒரே வேதனையாக போச்சா, என்ன எல்லாரும் கிறிஸ்தவன் தானே, நான் வந்ததுக்கு எல்லாரும் இவ்வளோ துக்கப்படுறாங்களே ஆண்டவரே, எப்படியாச்சும் என்னை வெளில கொண்டு போங்க ஆண்டவரே என்று அவர் அந்த கத்தரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இவருடைய கால் நடக்க முடியும். ஆனால் ஒரு நாள் ராத்திரி கத்தர் அவர்களுக்கு தரிசனமானார். நடந்த ஒரு சம்பவம், கத்தர் தரிசனமாய் அந்த சகோதரன் எடுத்து சொன்னாரா, மகனே இன்றைக்கு நான் உன்னை நான் கூப்பி உன்னை இந்த இந்த ஜெயிலை விட்டு நான் வெளியில் கொண்டு போக போகிறேன்னு சொன்னாரா. எங்கேருந்து கொண்டு போகிறாரு? அப்போ இந்த பிரதர் சொன்னாரா, ஆண்டவரே என்னை ஜெயிலில் வந்து கொண்டு போனா முதலாவது என் கால் என்னால் நடக்கவே முடியாது, நான் எப்படி போகிறது? ரெண்டாவது சொன்னாரா, எல்லாம் எனக்கு முன்னாடி அடைக்கப்பட்டு அந்த கேட்டில் லாக் பண்ணப்பட்டிருக்கு, நான் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆண்டவர் சொன்னால் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட மறுபடியும் பேசினாரா, சொன்னாரா, மகனே எழுந்து நில் அப்படின்னு சொன்னாரா. எழுந்து நில்ன்ற வார்த்தை கேட்ட அந்த வினாடியில் அந்த மனிதனுடைய கால்கள் பலப்பட்டு தான், அந்த கால்குள்ளாக ஒரு வல்லமை வந்தது. அந்த மனிதனாலும் மீண்டும் அந்த நடக்க முடியும்படியாக கத்தர் அவனை நடக்க செய்தார். உடனே அந்த மனிதனுக்கு காலில் ஸ்ட்ரென்த் வந்தோடனே அப்போ ஆண்டு சொன்னார், ஓகே கோ அவுட் நவ், இப்பொழுது நீ வெளியில் போ அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்லும் போது அது ஒரு காலை நேரம், இட் வாஸ் அ மார்னிங் டைம். காலை நேரத்தில் ஜெயிலில் எப்பவுமே செக்யூரிட்டி இன்னும் டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டு பரிசுத்தாவின் அந்த மகனை பார்த்து சொன்னார், நீ வெளியில் போ அப்படின்னு சொன்னாராம். இந்த பையன் சொன்ன எல்லா டோரும் லாக் ஆகிருக்கு ஆண்டவரை, எப்படி நான் போகிறது அப்படின்னு சொன்னப்போ ஆண்டு சொன்னால் நீ போ அப்படின்னு சொன்னாரா. அவன் பக்கத்தில் அந்த கேட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் போன உடனே பார்த்தா கேட்டெல்லாம் திறந்துருக்கான். நடந்த ஒரு சம்பவம், சைனா தேசத்தில் கேட் திறந்த உடனே அந்த கேட்டுக்கு முன்பாக ஆஃபீஸர்ஸ்லாம் நின்று கொண்டு இருக்கிறாங்க ஆயுதங்களை வைத்து ப்ரொடெக்ஷனுக்கு. இவர் அந்த ஆஃபீஸர்ஸை பார்க்குறாங்க, அந்த ஆஃபீஸர்ஸும் இவரை பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே யாருமே சொல்லலை. இவர் நடந்து போகிறாரு, அடுத்து போகிறார் செகண்ட் செக்யூரிட்டி லெவல், அவங்களும் இவரை பார்க்குறாங்க, இவரும் அவங்கள பார்க்குறாங்க, அவங்க ஒன்றும் சொல்லலை, திருப்பி நடந்து போகிறார். தேர்ட் செக்யூரிட்டி லெவல், அவங்களும் இவரை பார்க்குறாங்க, இவரும் அவங்கள பார்க்குறாங்க, அவங்க யாரும் ஒன்றும் சொல்ல அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்து கொண்டிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது. அப்படியே வந்து 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 கடைசியாக கேட்டோடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாராம். கேட்டோடைய என்ட்ரன்ஸுக்கு வந்து அங்கே இருக்க செக்யூரிட்டி இவரை பார்க்குறாரு, இவரும் அவரை பார்க்குறாரு, ஆனால் ஒன்றும் சொல்ல இவர் கேட்டை விட்டு வெளில போகிறாரு. இப்படி போய் 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 ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் போனார், எல்லாரும் பார்க்குறாங்க, இவர் பார்த்து நடக்கிற செகண்ட் ஸ்ட்ரீட், தேர்ட் ஸ்ட்ரீட், அப்புறம் கடைசியாக நாலாவது தெருவுக்கு வந்திருக்கிறார். நாலாவது தெருவில் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு கத்தர் கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளாக நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ சொன்ன போது அந்த டோ வீட்டோட டோரை திறந்த போது ரெண்டு வாலிப பெண்கள் அந்த டோரை திறந்தப்போ அவங்க சொன்னாங்களே, ஐ யூ த திஸ் பர்சன், இது நீங்கள் தான் அந்த நபரா அப்படின்னு அவங்க பேரை சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், ஆமாம், ஏன்னு கேட்குறீங்க? பரிசுத்தாவியானவர் சொன்னார், நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீங்க ஆயத்தப்படுத்தும்படியாக சொன்னார், அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வாங்க உள்ளே சொல்லி அவர் உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ண அந்த வினாடியில் சைரன் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுதான். எல்லா ஜெயிலுடைய சைரனும் அடைக்க ஆரம்பித்து அவர்கள் இந்த சகோதரனை காணோம், எல்லாம் தேடுங்க என்று சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். எல்லாரும் தேடினாங்களாம். அந்த சகோதரன் எந்த தெருவில் இருக்காரு? ஃபோர்த் ஸ்ட்ரீட். அந்த நாலாவது தெருவை அந்த சகோதரன் போய் சேருகிற வரைக்கும் எல்லாரும் அவனை பார்த்தார்கள், ஆனால் யாரும் அவன் மேல் கை வைக்க முடியல. இதே சம்பவம் தான் பேதுருவின் காலத்தில் நடந்தது. பேதுரு அந்த அரச அந்த சிறைச்சாலையை விட்டு அவன் நடந்து வரான், எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. பேதுரு கடைசியாக அவன் வந்து சேர்கிற வீடு எது தெரியுங்களா, அவனுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற வீட்டுக்கு முன்பாக கத்தர் கொண்டு வந்து அவனை நிறுத்தி அவனை உள்ளே பிரவேசிக்க செய்கிறார். வசனன்றது வந்து ஏதோ கதை புஸ்தகம் இல்லைங்க, இன்றைக்கும் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நல்லாமேன்னு சொல்லுங்களேன், நல்லாமேன்னு சொல்லுங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிஸ்னஸ் பர்சன் கிட்ட நான் கேட்டேன், அவர் என்னோடு கூட பேசும்போது அவர் சொன்னார், குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு கூடுகைக்குள்ளாக கத்தர் பலரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஒரு டீமே அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாத போனாங்க என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போது அந்த டீம் எல்லாம் என்ன பண்ணாங்களா, வீடியோ கேமராஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு, ஓகே அந்த பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டாங்களா, பிரதர் பாஸ்டர் நீங்கள் எதுவும் உங்கள் சபையில் யாரும் உயிரோடு எழுப்பியிருக்காங்களாமே, அவங்கள இன்ட்ரூ
இன்டர்வியூ பண்ண கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அந்த பாஸ்டர் பெரிய கூட்டத்தை அவங்களுக்கு முன்னாடி நிக்க வச்சாராம். அப்போ அவங்க கேட்டாங்களா, என்ன இந்த பெரிய கூட்டம் வந்து சர்ச்சுக்கு வந்த ஜனங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, இவங்க எல்லாரும் இவர் வந்து போன வாரம் உயிரோடு எழுந்தவர், இவர் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உயிரோடு எழுந்தவர், இவர் வந்து போன மாசம் உயிரோடு எழுந்தவங்க, அவங்க வந்து போன வருஷம் எழுந்தவங்க, இவங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி எழுந்தவங்க சொல்லிட்டு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்களா. இந்த வீடியோ கேமரா எடுக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவில். பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இந்த பைபிளின் புஸ்தகம், பைபிள் ஏதோ ஏதோ ஒரு சின்ன வசனத்தை கற்று கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு புஸ்தகம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இல்லை இல்லை இல்லை, இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொன்னால் அந்த காரியங்கள் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நல்லாமேன்னு சொல்லுங்களே, நல்லாமேன்னு சொல்லுங்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த புதிய மாதத்தில் மரித்த பிரேதங்களை மட்டுமல்ல மரித்த சூழ்நிலைகளை கத்தர் உயிரோடு கூட எழுப்பு போகிறார். நல்லாமேன்னு சொல்லுங்களே, நல்லாமே சொல்லுங்களே. கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல மரித்து போன சூழ்நிலைகள், மரித்து போன பிசினஸ், மரித்து போன சில சூழ்நிலைகள், மரித்து போன சில சந்தோஷங்கள், சமாதானத்தை கத்தர் மீண்டும் உயிரோடு எழுப்ப போகிறார். நல்ல விசுவாசிக்கிற மட்டும் ஆமேன் என்று சொல்லுங்க. இது நடந்த சம்பவங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்தால் அவர் இப்படி ஆராதிக்க மாட்டோம். நமக்கு நெல்லாம் தெரியும், ஆண்டவர் நான் சொல்லுகிற வார்த்தை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ஆமேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் காதிருந்தும் கேட்காத ஒரு தேவன் அல்ல, அவர் கண்ணிருந்தும் பார்க்காத ஒரு தேவன் அல்ல, வாயிருந்தும் பேசாத ஒரு தேவன் அல்ல. அவர் நம் பேசுகிற காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்கள் அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மேல் இருக்கிற அபிஷேகம் அது பெரியது. நம்ம மேல் இருக்கிற ஒரு அபிஷேகம் ஒரு பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற உங்க தலைமையில ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்கு. நல்ல விசேஷ அபிஷேகம் இருக்க மாட்டோம் ஆமேன் என்று சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொருத்தர் கையில இருந்த அபிஷேகம் எப்படின்னா ஒரு பொருள் மூலியமாக அது டிராவல் செய்யும். நீங்க மோசையை பாத்தீங்கன்னா மோசை கையில் என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, கோல் இருந்துச்சு. எலியா கையில் என்ன இருந்துச்சு, சால்வ இருந்துச்சு. சிம்சோன் கையில் என்ன இருந்துச்சு, தாடை எலும்பு இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய அபிஷேகமும் டிராவல் செய்ய ஏதாவது ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு. அது பழைய பாட்டு காலம். ஆனா புதிய பாட்டு காலத்தில் வஸ்திரங்கள் மூலமாக அபிஷேகம் டிராவல் செய்தது. அவங்க யூஸ் பண்ண கர்ச்சீஃப் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. அவர்களுடைய சத்தத்தின் மூலமாக அபிஷேகம் நடந்தது. அவர்களுடைய பேச்சின் மூலமாக அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்தது. அவர்களுடைய சுவாசத்து மூலமாக அற்புதங்கள் நடந்ததாய் பைபிள் சொல்லுகிறது. அவர்களுடைய நிழலை கொண்டு மக்கத்தர் அற்புதங்களை செய்தார். நம் பழைய பாட்டு காலத்தில் நின்று கொண்டு இல்ல, நம்ம புதிய பாட்டு காலத்து கொண்டு நிற்கும். நமக்கு அபிஷேகம் பாய்வதற்கும் அற்புதம் செய்வதற்கும் ஒரு பொருள் தேவையில்லை, நம் மேல் அபிஷேகம் இருக்கிறது. நீங்க ஒரு காரியத்தில் கை வைத்தால் அந்த காரியத்தின் மேல் அபிஷேகம் வரும். நல்லாமே சொல்லுங்களே, நீங்க உங்க போனை தொட்ட அந்த போன் மேல் அபிஷேகம் வரும். நீங்க ஜனங்களுக்கு ஜெபிச்சீங்கன்னா உங்க மேல ஒரு அபிஷேகம் வரும். அபிஷேகம் வந்து அற்புதம் நடைபெறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததும் செய்வான். அதுக்கும் இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம் என்னன்னு தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு நாள் என்னோட கூட பேசின ஒரு தாட் இது. இயேசுக்கு நான் கேட்டேன், ஆண்டவரே யார் மேல இருந்த அபிஷேகம் பெருசு, எலியாவா எலிசாவா, யார் மேல இருந்த அபிஷேகம்? நான் இயேசு உங்க மேல என்ன அபிஷேகம் இருந்த ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ என் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைத்தார். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து எல்லார் எலியா மேல இருந்த அபிஷேகம், எலிசாவா மேல இருந்த அபிஷேகம் என்னன்னா, அவன் மறிச்சுட்டானா அவனுடைய எலும்புகளை கொண்டு கத்தர் உணர் மனிதனை உயிரோடு எழுப்பிடுவார். ஆமென். அங்க வேற எந்த காரியத்தை போட்டாலும் அது மேல என்ன வந்துடும், அபிஷேகம் வந்துடும். அப்ப நான் கேட்டேன், உங்க மேல என்ன அபிஷேகம் இருந்துச்சு? அபிஷேகம் மற்றவர்களை உயிரோடு எழுப்புற அபிஷேகம் என்கிட்ட இல்ல, நான் மறிச்சா என்னையே உயிரோடு எழுப்பக்கூடிய அபிஷேகம் என் மேல இருந்துச்சு. நாங்க எத்தனை பேர் புரிஞ்சது? மத்தவங்க வந்து உங்க மேல கை வச்சு ஜெபிச்சாதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இல்ல, உங்கள் அபிஷேகம் உங்களை அங்கே சுகப்படுத்தும். உங்கள் தலைவலிகள் மத்தவங்க கை வச்சாதான் சுகமாவும் இல்ல, நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க தலைமையில இருக்கிற அபிஷேகம் உங்களை சுகப்படுத்தும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்ற, உன்னுடைய அபிஷேகம் உனக்கு போதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எனக்கு விசுவாசிக்கிறீங்க ஒரு பேரான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிறார். நல்லாமே சொல்லுங்களேன், நல்லாமே சொல்லுங்களேன்.